எங்களின் உயிரோடு கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் அடிமைப்பட்ட இனங்கள் உரிமை பெறுவதற்காக அரசியல் புரட்சிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதை போலவே உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து தாய் நாட்டிலேயே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற ஒரு அடிமை அதிகாரத்தை கொண்டு எதுவுமே செய்ய முடியாத நிலையில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் சமூக மக்கள் ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்காக இந்த வரலாற்று பெரும்பணியை காலம் கையளித்த இந்த கடமையை எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான புரட்சி. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று முழக்கத்தை முன்வைத்து இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். பாருங்க, ஒளி சரியாகும். எந்த பின்புலமும் இல்லாது ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தது, அல்லது ஏற்கனவே இருந்த கட்சியின் வாரிசுகளாக வருவது, அரசியலுக்கு வருவது, பெரிய பொருளாதார பின்புலத்தோடு வருவது, இது ஏதுமில்லாது எளிய மக்கள், எல்லாரையும் நம்பி ஏமாந்து போன மக்கள். இவர்கள் எமக்கானவர்கள், இது எமக்கான கட்சி, இது எமக்கான அரசியல் கோட்பாடு, இது எமக்கான தலைவர்கள் என்று நம்பியிருந்த வேளையிலே கண்முன்னே எங்கள் இனம் அழித்து ஒழிக்கப்பட்டது. இன்னொரு தாய் நிலத்தில் என் இன சொந்தங்கள் அழித்து ஒழிக்கப்பட்டதை சகிக்க முடியாமல் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் ஏதும் அதோடு தொடர்பு ஒழுங்கா இல்லையா, ஏதும் செய்ய முடியாது போய்விட்டது என்கிற துடிப்பிலும் தவிப்பிலும் இந்த பணியை செய்ய தொடங்கினோம். இனி இவர்களை நம்பி பயனில்லை. நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது என்கிற முடிவை எடுத்துத்தான் இந்த பணியை செய்ய வந்தோம். தேர்தலில் நிற்பது வெற்றி பெறுவது மற்றும் வெற்றி அல்ல என் உடன் பிறந்தார்களே. ஒருவன் கொண்ட கோட்பாட்டில் இறுதி வரை உறுதியாக நிற்பதுதான் முதன்மையான வெற்றி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாரோடும் சேராமல் தனித்து நின்று இந்த களத்திலே முன்னேறி செல்வதற்கு காரணம் அதுதான். எங்கள் கோட்பாடு, எங்கள் பாதை, எங்கள் பயணம் உயர்ந்த நோக்கம் கொண்டது. அதனால்தான் எந்த சமரசம் செய்யாமல் தனித்து நின்று தேர்தலிலே தொடர்ச்சியாக போட்டியிடும். 2016 போட்டியிடும் போது நாங்கள் இவ்வளவு கவனம் பெறவில்லை, எங்களை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போது 1.1 விழுக்காடு வாக்கை தந்து எமது மக்கள் எங்களை தொடங்கிவிட்டார்கள். 2019 பாராளுமன்ற தேர்தலில் 17 லட்சம் வாக்குகளை எங்களுக்கு தந்து பெரிய நம்பிக்கையை எங்களுக்குள் விதைத்தார்கள். தொடர்ச்சியாக முன்னேறுங்கள் என்ற உற்சாகத்தை தந்தார்கள். அதன் பாதையிலே இந்த 21 தேர்தலிலே சரிவாதி பெண்களுக்கு இடம் கொடுத்து, சரிவாதி ஆண்களுக்கு இடம் கொடுத்து 234 தொகுதியிலே நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம். நாங்கள் தனியே தனித்து தனித்துவமான தத்துவத்தை கொண்டு களத்தில் நிற்கிறோம். சரணடைவதும் மண்டியிடுவதும் சரணடைவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறது எங்கள் தலைவர்கள்.
கோட்பாடு நாம் சரணடைந்து வாழ வேண்டும் என்கிற நிலைமை இருந்தால் சண்டையிட்டு சாவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்ட பிள்ளைகள். அதனால் நாங்கள் சண்டை செய்கிறோம். எங்களுக்கு கையளிக்கப்பட்ட பொறுப்பு கடமை என்பது எங்களுடைய மொழி மீட்சியிலிருந்து தொடங்குது. எங்கள் தாய்மொழி எங்கள் கண் முன்னால் இறந்து போய்விட்டது. உலகின் மூத்த மொழி, முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ். நாங்கள் சொல்வது கூட பெருமையாக இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குளேரே சொல்கிறார், உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. அந்த மொழி உலக மொழிகளின் தாய் எங்கள் தாய் தமிழ். எங்கள் தாய் தமிழ் தான் உலக மொழிகளின் தாய். அதில் எங்களுக்கு மற்றற்ற பெருமையும் திமிரும் இருக்கிறது. அந்த தாய்மொழி எங்கள் கண் முன்னால் சிதைந்து அழிவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்கிறார் புரட்சிக்காரர். எங்கள் மொழி எங்களுக்கு வந்து மொழி எங்களுக்கு பேச்சு மொழி அல்ல, எங்கள் மூச்சு மொழி. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலர் பாடு. அந்த மொழியை மீட்சியுற வைப்பதுதான் தமிழரை எழுச்சியுற வைக்க முடியும். அதனால தான் தேவனைய பாவானர் மொழி ஞாயிறு தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று சொல்றோம். அப்புறம் எங்கள் இலக்கியம், எங்கள் வரலாறு, எங்கள் பண்பாடு, எங்கள் மெய்யியல் கோட்பாடு, எங்களுடைய தொன்றுதொட்ட வேளாண்மை, எங்களுடைய காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், இவற்றை பாதுகாப்பது, எங்களுடைய விதைகளை மீட்டுவாக்கம் செய்வது, எங்களுடைய பாரம்பரிய விதைகள், கத்தரி விதை, சுரக்காவதை, பாவக்காவதை, வெண்டக்காவதை, முருங்காவதை, புடலங்காவதை, பிக்கங்காவதை, எதுவுமே கிடையாது. நெல் எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் வித்துட்டான். வித்ததோடு மட்டும் இல்லாமல் அதை மரபணு மாற்றப்பட்டு திருப்பி என் நிலத்துக்கு வந்துருச்சு. ஒரு புள்ளியிலிருந்து உங்கள் பிள்ளைகள் தொடங்குகிறோம் என் அன்பிற்குரியவர்கள். நாங்கள் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கல, ஒரு புள்ளியிலிருந்து எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம். விதையில் இருந்து மீட்டுவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அவ்வளவு பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சூழலில் உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டை, இந்த நிலத்தை, அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டுமே தான் எங்கள் கனவை நிறைவேற்ற முடியும். கூட்டணி வைத்து 4-10 சீட்டை வாங்கி வென்று உள்ளே போய் மேசை தட்டுறதுல ஒரு பயனும் இல்லை. நாட்டை வென்று நாட்டை கைப்பற்றாது எங்களுடைய கனவை நிறைவேற்ற முடியாது. கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம், அதில் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அதில் அனைத்தையும் நம்ம கொடுக்கணும். அப்போது அதிகாரம் இல்லாமல் எப்படி சொல்ல முடியும், செய்ய முடியும்? அதிகாரம் அவசியம். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? கிடைக்கும். தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். அந்த நிலையை உருவாக்கணும், அதிகாரம் தேவைப்படும். அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டுமா? ஏன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஆக்கிட்டீங்க மைக்க? நித்யா என்ன பண்றாங்க, ஏன் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு? அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்தணும்னா ரெண்டு வழி இருக்கு. ஒன்று, அமைச்சர், முதலமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அதிகாரிகள், அரசு பள்ளி கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்கள், இவர்கள் எல்லாருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கணும்னு ஒரு சட்டம். இல்லை, என் பிள்ளைகளை அரசு பள்ளி கல்லூரியில் படிக்காது, நான் தரமாக கொடுத்துருவேன், அதுக்கு மேலேயும் எனக்கு வந்து தனியார் பள்ளியில் படிக்கணும்னா ஒரு பிரச்சனையில் படிக்கவே, உன் சம்பளம் அளவு 50,000 20,000 நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலேயும் அதெல்லாம் முடியாது கிடையாதுன்னு போனீங்கன்னா எரிவாயு இணைப்பை துண்டிச்சு விட்டுரு, மின் இணைப்பை துண்டிச்சு விட்டுரு, குடிநீர் இணைப்பை துண்டிச்சு விட்டுரு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்படிதான் செய்யுது லாட்வியா. என்ன செய்யுது தெரியுமில்ல, லாட்வியா ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வருது. அவன் தாய்மொழியோட லாட்விய மொழியோட இது என்ன பண்ணுறான், இந்த ரஷ்ய மொழியை கலந்து கலந்து பேசுகிறான். பேசணுன்னு இவர் என்ன அந்த மொழியை மீட்டுருவாக்கம் மீட்சி உற வைக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம சமஸ்கிருதம் பேசி பாதி போயிடுச்சு, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போயிடுச்சு, இப்போ தங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கோம், தங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பேர் பழையெல்லாம் பார்த்தனா தெரியும் உங்களுக்கு, சரவணா ஸ்டோர்ஸு, அதாவது சாம்சங்கு, அங்கே ஸ்ரீ சக்தி முருகன், எலக்ட்ரானிக் பைப்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் தமிழில் எழுத்துருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் எழுத்து தமிழ்,
பை இப் இஸ் பைப்ஸ் அது தமிழ், ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலம், இதுதான் தங்கிலீஸ். இதை பார்த்துட்டு ஒருத்தர் பாடுறாரு, மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை தோப்பில் நிழலாயில்லை தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு பாடுறார். உங்கள் மகன்ட்ட ஆட்சி வந்தா உண்மையிலேயே இது தமிழ்நாடா மாறி. இப்போ இது என்னவா இருக்கு, இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலம். எல்லாம் ஸ்ட்ரீட்டு தெரு கிடையாது, அவனியூ நிலச்சலை கிடையாது, எக்ஸ்டென்ஷன் பிரிவு கிடையாது, செக்டர் பிரிவு கிடையாது, குடியிருப்பு இல்லை, காலனி அடுக்ககம் இல்லை, ஃப்ளாட்ஸ் வந்தவன எல்லாம் ஒரே நொடியில் மாறிடுது. ஜெராக்ஸ் அதை நகலகம்னு போட வேண்டியதானே, வெள்ளக்காரன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஜெராக்ஸ். ஏ தாய்மொழியில் கையெழுத்து போடுறதில்ல, அப்போ நீ யாரு? முதல் எழுத்து அப்பா பேரை முதல் எழுத்து ஆங்கிலத்தில் போடுற, உன்னை பெத்தவன வெள்ளக்காரனா? இது எவ்வளவு மானமிழந்த செயல். உலகத்தில் இரண்டு மொழியில் கையெழுத்து போடுற ஒரு இனத்தை நீ காட்டு. வெள்ளக்காரன் அவன் அப்பனுக்கு முன்னாடி தமிழ் எழுத்து போடுவானா சொல்லு? சார் வில்லியம் ஜோன்ஸ் எஸ் அப்படின்னு இடத்துல சூசான்னு போடுவானா சொல்லு? அப்புறம் எதுக்கு போடுற? இந்த ஒரு சின்ன எழுத்தை கூட மாற்ற முடியல, ஒரு இது கூட புரியுதல் இல்லை, அப்புறம் எப்படி விடுதலை அடையும் ஒரு தேசியம்? எப்படி அடையும்? எவ்வளோ வேலையை விட்டுட்டு தெருவில் கற்று விட்டுருக்காங்க பாரு நம்ம முன்னோர்கள், அவ்வளவு நம்ம வேலை தான். ஒன்று ஒன்றா சரி செய்யணும், எல்லாம் மாற்றணும். அப்புறம் எல்லாருக்கும் வேலை கிடைக்க வைக்கணும், படிப்பு, படிப்பு கேட்ட வேலை, வேலை கேட்ட சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இலவசம் கிடையாது, இலவசம் என்ன இலவசம் தரணும்? அவன் என்ன பண்ணிட்டான், அந்த அந்த லாட்வியாவை சொல்லிட்டு இருந்தேன், லாட்வியா என்ன பண்ணிட்டான், மொழியை கலந்து கலந்து பேசினான் பாரு. அப்போது சீருடைய நியாத காவலர்களை பணி கழிச்சுட்டான், எடுத்து உள்ள அப்படி கூட்டத்துக்குள்ள விட்டான். எங்கெங்கே வணிக வளாகம் திரையரங்கு எங்கே கூட்டு சந்தை எங்கே கூட்டமாக இருப்பான் அங்கே உள்ள விடுறான்ட்டு. அவன் பாட்டுக்கு இப்போ நம்ம பேசுகிறோம்ல, ஐ திங்க் அதாவது அது என்னென்னா இப்போ என்ன அப்படின்னு பேசிட்டுருக்காங்க, இங்கிலீஷை கலந்து கலந்து டக்குன்னு கைப்பிடிச்சிருவான். நீங்கள் வாங்க வாங்க சொல்கிறேன் வாங்க, அங்கே போனால் தான் தெரியும் அவன் காவல்துறைன்னு. இப்போது நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? 50,000ங்க. 20,000 துண்டிச்சிருவான். அதுக்கப்புறம் கலந்து பேசுவான், எங்கன்னா யார் நிற்பான்னு தெரியாமல் கவனமாக பேசுவான், இவன் கையை பிடிச்சி குட்டி போய் தண்டம் போடுவான்னு தெரியாது. அந்த நிலையை இங்கே உருவாக்கணும்ன்றேன். அப்புறம் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தணும். எவ்வளோ வேலையை நம்ம கிட்ட போயிருக்காங்க, அது என்ன பண்ணணும்? முதலமைச்சர் அமைச்சர் எவராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செஞ்சுக்கணும். இல்லை இல்லை நான் ராமச்சந்திராவுக்கு தான் போவேன், நான் அப்பலாவுக்கு தான் போவேன்னா சம்பளம் எவ்வளோ? 1,00,000, அதில் 50,000 கட். இப்போ படிக்க வச்சாச்சு என் பிள்ளைகளுக்கு, தமிழில் படிக்க வச்சுட்டேன், தமிழ் பயிற்று மொழி. எந்நாட்டு அறிவியல், எந்நாட்டு புவியியல், எந்நாட்டு வரலாறு, எந்நாட்டு வேளாண்மை, நான் என்னத்துக்கடா இங்கிலீஷில் படிக்கணும்? இங்கே கத்தரிக்காய் தக்காளி எப்படி விளைய வருதுன்னு இப்போ இங்கிலீஷில் படிச்சுட்டு போய் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் இட வேலை செய்ய போகிறேன், அதான் என் நிலத்தில் கத்தரிக்காய் ஒண்டி விளை செஞ்சுறதுக்கு தமிழ் பத்தாதாடா? இது ஒரு பைத்தியகாரத்தனம் இல்லையா? ஆ இந்த டொமேட்டோ இந்த பொட்டாட்டோ ஒடுங்குச்சு, தக்காளி உருளைக்கிழங்கு, என்னமோ ஒரு நோய் வந்து என் இனத்தை கெடுத்து இந்த இந்த கொரோனா மாதிரி தாக்கி விட்டுருச்சு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? இப்போது இந்த தரத்தை உயர்த்திடும் அரசு மருத்துவமனை, இதை கொண்டு வந்துடும். அப்போ அது வந்தாதான், இப்போ அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரேன் பாரு, என் பிள்ள சட்டம் போடுறேன் பாரு, அரசு பள்ளி கல்லூரிகளில் தாய்மொழியில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம். இப்போ இப்போ நேர்காணல் நடக்குது, எங்கே படித்தாப்பா? வாவு சிதம்பரனார் கலைக்கல்லூரி. ஆ சரி, நம்ம கல்லூரி, சரி வேலையில் போட்டு முதல்ல போட்டு விடு. சொல்லிடுவேன், தனியார் பள்ளி கல்லூரியில் படித்தேன், என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் தாரு. நீ எதுக்கு போய் அங்கே படித்த? நான் தான் இங்கே ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கல, ஆங்கிலத்திலே படித்தாப்பா? எதுக்குப்பா? ஐயா நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும். போப்பா மகராசனா, போயிட்டு வா போயிட்டு வா, செலவுக்கு காசு இல்லைன்னா கூட தாரம்ப்பா. அடுத்து நீ என்ன, நீ இந்திய இந்தி இந்திகராக நீ வாங்க, எதுக்கு? ஐயா வட இந்தியாவில் வேலை பார்க்கணும். போப்பா வட இந்திய முறை என்கிட்ட வந்து நக்கீடு எடுக்கிறானப்பா, அதுக்கேப்பா
கடா 1.5 கோடி பேர் சனியை இங்கே வந்து இங்கே வந்து எல்லா வேலையும் அவன் பார்த்துருக்கானப்பா. சோன்பா படிச்சொட்டு பானிப்பூரி விற்றுக்கிட்டு சமக்காலம் விற்றுக்கிட்டு மேசையை தொடச்சிக்கிட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு விடுதியில் போய் வண்டியை நிறுத்துற காடி ஹராகே டேய் யாரா நீ எப்படா வந்தா டேய் எல்லாம் நேற்று எங்கால் நின்றுருந்தானா அண்ணன் இங்கிட்டு வாங்கின வண்டி இப்படி விழுங்கன்னா நீ அவங்க வந்துட்டான். அது திருப்பூர் கோயம்புத்தூரில் 1.5 கோடி ஏறிட்டான். தம்பி இனிமேல் நாங்கள் யார் தெரியுமில்லன்னா நீ பேச முடியாது தம்பி. சாதி பெருமை பேசி மீசியை முறுக்கிவிட்டுலாம் தெரிய முடியாது. அவன் தீர்மானிச்சிட்டான், 70 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றுட்டான். அவன் தீர்மானிச்சிட்டான் அவன் அரசியலே அதிகாரத்தை அவன் எனக்கு போட மாட்டான். அவன் யாருக்கு போடுவான்னு தெரியும் உனக்கு. இங்கே பாரு, ஈழத்திலே நம்மளை அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களனை அடித்து நம்மளை விரட்டி விட்டு தாய் நிலத்தை பறித்தது போல இவர்கள் ஒரு நாள் நம்மளை அடித்து விட்டு இந்த நிலத்திலிருந்து விரட்டுவார்கள். எழுதி வை, இது நடக்கும். அப்ப அது நடக்காம தடுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, உன் உடன் பிறந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துரு. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவனே கிளம்பி பெட்டி தூக்கிட்டு போயிடுவான், அவனே போயிடுவான், அவனே போயிடுவான். நீ எழுதி வை. என்னடா ஆமாடா, அந்தாலும் சொன்ன மாதிரியே கிளம்பிட்டாங்களடா, கிளம்பிடுவோம். ஏன் என் ஆளுகளை என்ன பண்ணுவேன் நான், ஊக்கப்படுத்தி எந்த வேலையும் செய்யலாம் இழிவு அல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. உளவியலாம் நீ விடுதலை அடை, வா. ஆடு மாடு வலை அரசு சம்பளம் தாரேன், பட்டுப்பூச்சி வலை சம்பளம், தேனீக்கள் வலை சம்பளம், மீன் வலை சம்பளம், நாட்டுக்கோழி வலை சம்பளம், தறி செய், தறி நெசவு செய், இந்த சம்பளம் நீ கொடு, நான் வித்துக்கிறேன். நீ பானை செய் நீ கொடு. அமெரிக்காவில் மீன் குழம்பு வைக்கிற சட்டி 13,000 ரூபாடா, பரதேசியலா 13,000 ரூபா. வா சென்னையில் உயர்ந்த உணவு விடுதிக்கு வா. மண்பானை சமையல் ஸ்பெஷல், மண்பானை சமையல் ஸ்பெஷல் எவ்வளவு? 500 ரூபா. சாதாரண சமையல் அதில் எதில் குக்கரில் வடிக்கிறது அது 350, இது 150 கூட. பரதேசிகளா பன்னெடுங்காலமா மண்பானையில் தாண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், மண்பானையில் கெடுத்துக்கிட்டான். எப்படி ஆத்தியில் என்ன நிலைமை நடந்துருச்சு, நம்மளை எப்படி அமைச்சிருக்காங்க? ஒரு புள்ள வந்து இந்த சம்பந்தா கேட்குது பாரு விளம்பரத்தில், என்ன உங்கள் ஈர்களில் ரத்தமா, உங்கள் பேஸ்ட்லேயும் நீம் இருக்கா? நீம்னா யாரு? அந்த இருக்கார் அவர் தான், அதான் நிற்கிறார் அவர் தான், அவர் தான். உப்பு இருக்கா? கறி இருக்கா? சின்ன பத்தா அம்மா, இதை வச்சு பல்லு விளக்குனா நாகரீகம் இல்லைங்க. இப்போ இங்கே வர அடுப்பு கறியில் பேஸ்ட் செஞ்சுருக்கான் பர்பஸை, அதுதான் லண்டன் அமெரிக்காவில் ரொம்ப விலை. அடா பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அலைகிறமாடா. நம்ம சோத்தில் ஊற்றி வச்சு குடிச்ச நீச்ச தண்ணியை ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னு 1,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம அதை குடிச்சிட்டு தான் விலைக்கு போனோம். ஆனால் இவன் டீயை கொடுத்துட்டு நம்ம அவன் நம்ம நீச்சு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான். பழைய சோறு வெங்காயம் பச்சை மிளகா துவையை நான் சாப்பிட்டது, என்ன என்ன சீர்த்துக்கிட்டு இருந்தான், இப்போவும் நான் தான் சாப்பிட்றேன். ஆனால் அதை ஹெல்த்தி ஃபுட்டுன்னு 1,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான் கனடாவில் ஒரு ஹோட்டல். இதுதான் தலைகள் மாற்றம், மாற்றணும். அப்போ என்ன செய்யணும்னா ஒரு வழி இருக்கு. கடைசி கையேறு நிலையில் இருக்கிற தமிழ் சமூகத்துக்கு ஒரு வழி இருக்கு, அரசியல் விடுதலை. அந்த அரசியல் விடுதலைக்கு இருக்கிறது மக்கள் ஜனநாயக புரட்சி. அந்த புரட்சிக்கு பலி ஒரே ஒரு தான், தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒன்று வருது, மாறுதல் வரல, இதில் மாறுதல் வரணும். ஒரே வழிதான் இருக்கு, விவசாயிக்கு போட்டு. ஒரு தடவை போடேன், ஒரு தடவை தான் போடேன், போடு. 10 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் போட்டாச்சு ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு போட்டாச்சு. எல்லாத்துலேயும் புதுசு கேட்குற, செருப்பில் புதுசு, கடிகாரத்தில் புதுசு, செல்ஃபோனில் புதுசு, இதில் தான் ஒரு புதுசை காட்டு அரசியலில், ஒரு புதுசு போட்டு பாரு. சரி போடுவோம்டா, பாவம்டா அந்த சீமான் ரொம்ப நாளாக கத்தி கிடக்கிறான், அவனு போட்டு தான் பார்ப்பேன். என்னை இவர்கள் 50 ஆண்டுகளாக செய்யாத ஒரு நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளை செஞ்சிருவான்னு எப்படி நீங்க நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? எங்க அம்மா சொல்ற மாதிரி சட்டியில் அரிசியை வறுத்துக்கிட்டு இருக்கும்போது அரிசி நினைக்குமா, ரொம்ப சுடுது, குதிச்சு விழுந்துருவோம்னு குதிச்சு அடுப்புலேயே விழுந்துருமா. அது மாதிரி இந்த அதிமுக கொடுமையிலிருந்து குதிச்சு அடுப்புக்களை விழ போறாங்க, பல பேர் நெருப்புகளே விழ போறாங்க. அந்த அளவுக்கு நான் விட்டுற போறதில்ல, அதுக்காக இவ்வளவு வெட்ட வெயிலில் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வெயிலில் ஏய், இந்த வெயிலில் இந்நேரத்தில் ஒருத்தனை பேச சொல்லு, அந்த பேச்சை கேட்க இவ்வளோ வேற வெயிலில் நிற்க சொல்லு. பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துடுவான் பல பாட்டி. சரி, இது இதுக்கு இவ்வளோ பேருக்கு ஆளுக்கு ஒரு குவாட்ரு, ஒரு பிரியாணி, தலைக்கு 200 ரூபா, வண்டிக்கு காசு, எல்லாம் வச்சு கூட்டிகிட்டு இருக்கும்போதே அவன் பேச ஆரம்பிக்கும் போது ஆக அந்த வகையிலே அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அவன் கிளம்பி போயிட்டுருக்கான்.
ஒருத்தர்ல ஏய் இருப்பா தலைவர் பேசிட்டாரே கொஞ்சம் இருப்பா ஏய் இருப்பா ஆட போங்க என்னங்க ரெண்டு மணி நேரம் கூட்டி வந்து ஆறு மணி நேரம் ஆகி போச்சு அப்படின்னு பந்தல போட்டு அது பெரியவங்க வெயில் தாங்காது இதனால அறிவில் சேர்ந்த என் சொந்தங்கள் என் நண்பு உடன் பிறந்தார்கள் இந்த தேர்தல் வரலாறு நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக கருதி பயன்படுத்திக்கிறனோ விட்டுறக்கூடாது இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தரும் தங்கள் உடன்படித்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் உறவுகளிடம் பேசி ஒருவர் பத்தாவோம் பத்து நூறாவோம் பகைவர் நடுங்கும் படையாவோங்கிற திட்டத்தில் ஒருவர் பத்தாகுங்க பத்து நூறாகுங்க நமக்கான வாக்குகளை பெருக்கிக் கொண்டே வாங்க இந்த தேர்தல் நமக்கானது அதனால் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் மொடக்குறிச்சி தொகுதியிலே போட்டியிடுகிற என் தம்பி லோக பிரகாஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் அது நம்ம இனத்திற்கான வெற்றி இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி என்பதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய உடன் பிறந்தார்கள் இதை காலம் நம்ம கழித்த கடமை என்று புரிந்து கொண்டு களப்பணியாற்ற வேண்டும் வா அதே போலவே ஈரோடு மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகிற என் தம்பி சந்திரகுமார் அவர்களுக்கு விவசாய சின்ன ஒவ்வொரு தொகுதியாக போய் பேசி மக்கள்கிட்ட கேட்கணும்னு தான் விருப்பம் இருக்குது ஆனால் என் நேரம் இல்லை 234 தொகுதி ஒரு ஆள் தொட முடியல ரொம்ப குறுகிய காலத்தில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க மொத்தமாகவே 15 நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே என் தொகுதியிலையும் வேலை செய்யணும் இவ்வளோ தொகுதிக்கு வேலை செய்யணும் போது தான் வழி இல்லாமல் என் மக்கள்கிட்ட வந்து நான் ரெண்டு மூணு பேரை இப்படி அறிமுகப்படுத்தி வாக்கு கை கொண்டதாக இருக்குது அதை நீங்கள் தான் என் உடன் பிறந்தார்கள் பரப்பணும் கொண்டு போய் பார்க்குற நம்ம உறவுகளையெல்லாம் நமக்கானவர்களாக மாற்றணும் இந்த ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டியிடுகிற அன்பு தம்பி சந்திரகுமார் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் எளிய பிள்ளைகள் வா எங்கள் தம்பி அவன் தங்கச்சி வாடா இந்த பிடிச்சிக்கிட்ட ஈரோடு கிழக்கு தொகுதிகளை போட்டியிடுகிற தங்கை கோமதி அவர்களுக்கு சின்னத்து கொடுப்பா விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை தேர்வு செய்யும் போது நேர்காணல் வைக்கல கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கேட்கல நாங்கள் எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களிடத்தில் பணம் இல்லை ஆனால் தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமெங்கிற மனம் இருக்குது அதுவே ஆகப்பெறும் தகுதி என்று நாங்கள் கருதுகிறோம் எங்கள் தலைவன் பாதையை தேடாதே உருவாக்குங்கிறான் நாங்கள் உருவாக்குறோம் நான் படித்த தத்துவத்தில் கன்ஃபியூசியஸ் எளிதானதை செய்யாதீர்கள் சரியானதை செய்யுங்கிறாரு நாங்கள் சரியானதை செய்ய வந்திருக்கோம் என் மக்கள் மறுபடியும் எளிதானதை செய்ய போயிடாதீங்க இந்த பிள்ளைகளை பாருங்கள் நாங்கள் மிக எளிய நிலையிலிருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும்னு வந்திருக்கோம் எனக்கு பசி தெரியும் பட்டினி தெரியும் வறுமை தெரியும் ஏழ்மை தெரியும் உழைப்பு நான் என்ன தெரியும் காயம் நான் என்ன தெரியும் கண்ணீர் நான் என்ன தெரியும் வேதனை நான் என்ன தெரியும் துன்பம் நான் என்ன தெரியும் துயரம் நான் என்ன தெரியும் ஆனால் இதில் எதுவுமே தெரியாது என் மக்களின் வலி எனக்கு தெரியும் என் மொழி தெரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வலி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது அதான் எங்கள் கோட்பாடு அந்த எங்கள் உணர்வை புரிந்து கொண்டு என் அன்பு உறவுகள் என் தங்கை கோமதிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் விவசாய சின்னத்திலே அதிமுக வெல்வதென்பது ஒரு வழக்கமான நிகழ்வு பல முறை நின்றார்கள் வென்றார் திமுக வெல்வதென்பது ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் அவ்வளோதான் நின்றிருக்கிறார்கள் வென்றிருக்கிறார்கள் ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வெல்வதென்பது வரலாற்றின் மாபெரும் புரட்சி 13 கோடி தேசிய மக்களின் பெருங்கனவு ஒரு புரட்சிகர அரசியலுக்கான வெற்றி அதை புரிந்து கொண்டு என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் மாறுவோம் மாற்றுவோம் மாற்றத்திற்கான நாள் ஏப்ரல் 6 நமது சின்னம் விவசாய சின்னம் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம் நாம் தமிழர் என்னடா தங்க வெயிலாக இருக்கேன் பெண் குழந்தை
என்னுடைய அக்கால் முதல் கரும்புலி போராளி அங்கையர் கண்ணி பேர வைக்கிறேன். அங்கையர் கண்ணி, அங்கையர் கண்ணி, அங்கையர் கண்ணி. அலாதீங்கரா சாத்தி.